இளங்கோவன் வீட்டில் நடந்த ரைடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கண்டன அறிக்கை வெளியிட அதிமுக வட்டாரம் முடிவு செய்து அதற்காக எடப்பாடியார் அந்த அறிக்கையில் கையெழுத்து போடும்படி ஓபிஎஸ் இடம் கேட்டுள்ளார். அதற்கு ஓபிஎஸ் அவர்கள், உன்னுடைய பினாமி நீ கொள்ளையடித்ததற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க நான் எதற்காக கையெழுத்து போட வேண்டும், நான் கையெழுத்து போட முடியாது என்று அதிரடியாக ஓபிஎஸ் வட்டாரம் கூறிவிட்டதாம். இதை சற்றும் எதிர்பார்க்காத எடப்பாடி அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டாராம். பிறகு நீங்கள் கையெழுத்து போடவில்லை என்றால் பரவாயில்லை என்று கூறிவிட்டு எடப்பாடி மட்டும் எதிர்ப்பு அறிக்கை, அதாவது இளங்கோவன் வீட்டில் நடந்த ரைடுக்கு எதிராக சொல்லக்கூடிய அறிக்கையில் ஒற்றை கையெழுத்தை போட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்கும் பல பணிப்போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரை கேட்காமல் இப்படி செய்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எடப்பாடியாருக்கு ஓபிஎஸ் வட்டாரம் கூறும்போது, சசிகலாவிற்கு எதிராக நீங்கள் அறிக்கையை தயார் செஞ்சீங்க, அப்பையும் என்னை எதுவும் கேட்கல, அதே போல் கட்சியில் பல விஷயங்களை நீங்கள் முடிவு செய்கிறீங்க, ஆனால் என்னை எதுவும் கேட்கறதே இல்லை, ஏதோ ஒப்புக்கு சப்பானா என்னை வந்து இடத்துல கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது தற்போது உங்களுடைய சுயலாபத்திற்கு உண்டான விஷயங்களுக்கு மட்டும் என்னிடத்துல வந்து கையெழுத்து கேட்கறது எந்த விஷயத்தில் நியாயம்? இது வந்து இந்த முறை வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறத நான் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்பவே காட்டமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதனால் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கான கடும் மோதல் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவிட தலைமை பொறுப்பில் அமர்வதற்குண்டான முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய இந்த பிரச்சனை வந்து அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த நேரத்திலையும் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவுக்கு ஆதரவான அறிவிப்பை வெளிப்படையாக பேசலாம், அதனால் அதிமுகவில் பெரிய அதிர்வலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.